கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் அந்த செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி புந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி 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 சொல்லுங்க. ஆமா, சென்ற வருடம் அதாவது 2020 பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு பொறுத்த மட்டிலும் பார்த்தோம்னாக்க 70% வந்து பயங்கர அடிதமா வாங்கினாங்க. எங்க வீட்டுல நீங்க சொல்றபடி வாஸ்துபடி நாங்க சேஞ்சஸ் பண்ணினாக்க எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கும், இதற்கு வழி உண்டா? நிச்சயமா, வாஸ்துல வந்து இந்த வேலை வாய்ப்பிற்கும் வாஸ்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கம்மா. இது வந்து கிழக்கு சார்ந்த அமைப்பு, வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கற ஒரு அமைப்பு. அதாவது வடக்கு கிழக்கு ஜன்னல்கள்ல 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புல வந்து ஒரு சிறந்த மாற்றங்களை கொடுக்கறது இந்த வடகிழக்கு பகுதி. இந்த வடகிழக்கு ஜன்னல்களை திறந்து வைக்கும் போது நல்ல விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ள புகுந்துரும். அப்ப நல்ல விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வரமாக வந்து உள்ள வரும்போது நிச்சயமா அந்த வீடு வாசுபடி மாறும். வடக்கு கிழக்கு தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வரவுகள் போன்ற எல்லா விஷயங்களிலுமே மிக முதன்மையான ஒரு பலனை கொடுக்கற அமைப்பு. அப்ப இந்த வடகிழக்கு வந்து சிறப்பான ஒவ்வொரு வீடுகள்லயுமே, அதாவது வடகிழக்கு பள்ளம், தென்மேற்கு உயரம், வடகிழக்குல சம்பு தண்ணீர் தொட்டி, கீழ்நிலை தண்ணீர் தொட்டி, இது போன்ற அமைப்புகள், லேசான எடை அதிகமாக வைக்காத ஒரு அமைப்பு, போர்டிகோ இழுத்து வைக்காம, கார் போர்டிகோவா அந்த இடத்துல கார் நிறுத்தாம, இது போல அமைப்புகளை மாற்றங்களை நிறைய செய்யும் போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து நல்லதொரு வேலை வாய்ப்பு, சிறந்த வருமானம், வரவு அப்படிங்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் இந்த வடகிழக்கு பகுதி. ஓகேமா, இப்ப கிடைச்ச வேலை நிலைப்பதற்கும் வாஸ்து வந்து கை கொடுக்கும். நிச்சயமா, கிடைத்த வேலை நிலைப்பதற்கு, அதாவது வர்ற வருமானத்தை ஒரு சேமிப்பு கிடங்கா மாத்தி அந்த இடத்துல கடன் அடைய வைக்கிறதுக்கும், வந்து வர வருமானத்தை வந்து சேமிக்கிறதுக்கும் உண்டான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட தென்மேற்கு பகுதி. இந்த தென்மேற்கு பகுதி குழிகள் இல்லாத அமைப்பு, போர் கிணறுகள் இல்லாத அமைப்பு, சரி, அதை குறைந்த அளவு காலி இடம் விட்ட அமைப்பு போன்ற விஷயங்கள்ல அந்த இடத்துல நம்ம வந்து கவனத்தை வைக்கும் போது நிச்சயமா தென்மேற்கு பலப்படுத்தி வீட்டை அமைக்கும் பொழுது இந்த வருகிற வருமானத்தை சேமிப்பா மாத்துறதுக்கும் தொடர்ந்து நல்லதொரு முன்னேற்றமான வாழ்க்கையும் அந்த இடத்துல சிறப்பா அமையறதுக்கும் இந்த தென்மேற்கு பகுதி, வீட்டோட தென்மேற்கு பகுதி மிக பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுங்கம்மா. வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நற்பவி மேடம். நற்பவி அம்மா, யார் பேசுறீங்க? நான் ஜெயந்தி பேசுறேன் மேடம், திருவேணிநல்லூர்ல இருந்து. ஓகே ஜெயந்திமா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி சொல்லுங்கம்மா. வணக்கம். எங்க வீட்டுல வந்து அவருக்கு வந்து நிரந்தரமான ஒரு சினிமா துறையில இருந்தாங்க. சரிங்கம்மா. இப்ப வந்து வீட்டுலதான் இருக்காங்க, கொஞ்சம் வேலை தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீடு ஜெயிக்கிறவங்களோட வீடு வந்து வடமேற்கு பகுதி வந்து ஒரு சிறப்பா அமைந்தால் அந்த இடத்துல வந்து இந்த கலை தொடர்பான நிகழ்வுகள்ல வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அப்ப வந்து நீங்க குடியிருக்கிற வீட்டுல வடமேற்கு பகுதி வந்து சரியில்லாத அமைப்புல இருக்கிறதுனாலதான் அந்த துறையில வந்து உங்க கணவரால ஜெயிக்க முடியல. அதன் தொடர்பான கடன் விஷயங்கள் அதிகமா இருக்கிற ஒரு அமைப்பா இருக்கும். இதனால மன குழப்பங்கள், ஒரு தெளிவின்மை, இது போன்ற விஷயங்கள்ல இந்த வடமேற்கு பகுதி உங்களுக்கு சரியா இல்லாததுனால கிடைச்சிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடமேற்கு பகுதி என்ன இருக்குன்னு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்கம்மா. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இப்ப இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நல்ல விதமா அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து காடு அனுமந்தராயன் கோவில் வந்து ஒரு நல்ல ஒரு தாராபுரத்துல இருக்கு. இந்த அனுமன் கோவில், இந்த கோவிலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, எதிர்காலத்துல ஒரு சிறப்பை கொடுக்கறதா இருக்கும். தொடர்ந்து இந்த வழிபாடுகளை பண்ணுங்கம்மா. நற்பவி சாண்டிங் பண்ணுங்க, நிச்சயமா மிகப்பெரிய ஒரு நல்லதொரு மாற்றம்
சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கை, சிறப்பான ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நற்பவி கொடுக்கும். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நாங்க வேலூர் மாவட்டத்தில இருந்து பேசுறோம் சகோதரி. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. எங்க வீடு வந்து 42x50 அடி இருக்கு. சரிங்கம்மா. அதுல வந்து ஹைவேஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12x10 கடை போட்டோம் ஃபர்ஸ்ட். அதை விட்டு கேப் கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமா 22x30 வீடு கட்டி இருக்கிறோம். ரெண்டு மாடி வீடு. முதல் தளம் வந்து அந்த கடை அப்படியே இருக்கு தென்மேற்குல. ஹைவேஸ் வருது அப்படின்றதுனால இப்ப வந்துன்னு இருக்கு. அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா என்னன்னு கேக்கலாம். இப்ப வீடு வந்து கடையோட சேர்ந்த மாதிரி இருக்காங்கம்மா? இல்ல இல்லைங்கம்மா, விட்டு இருக்கோம், கேப் விட்டு இருக்கோம், ரெண்டு அடி விட்டு இருக்கோம். சரி சரி. இப்ப வந்து அதாவது ஹைவே வர்றதுனால வீட்டுக்கு முன்னாடி வீடு எந்த திசையை பார்த்த வீடுங்கம்மா? கிழக்கு வீடுமா. அப்ப வந்து அந்த மாதிரி ஹைவே வரும்போது வந்து வீட்டுக்கு கிழக்குல வந்து உங்களுக்கு இடம் காலி இடம் குறைவாயிருங்களா? இல்ல இல்ல இல்ல, தென்மேற்குலதான் வருது. அப்போ சரி, அப்ப வந்து அதனால உங்களுக்கு என்ன இப்ப பாதிப்பு? என் பையனுக்கு வந்து வேலை சரியா அமையல, தொழில் அமையல. இது வந்து ஒரு பெரிய காரணமா சொல்ல முடியாதுங்கம்மா. ஹைவே வர்றது வந்து எப்படி வர்றது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து வீட்டோட வந்து தெற்கு பக்கத்துல வந்து காலி இடம் குறைவா வச்சு தென்மேற்கு பலப்படுத்துனீங்க அப்படின்னாலும், வடகிழக்கு வந்து சிறப்பா அமைச்சிங்கனாலும், உங்களோட மகனோடக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்கம்மா. இதுக்கு பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்குற அமைப்பா இருக்கும். தொடர்ந்து முருகன் வழிபாடு பண்ணுங்க. அந்த இடத்துல இருந்து மாறிக்கிறது, ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கும் போது நிச்சயமா அதை பற்றிய சிந்தனைகள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சரிவை கொடுக்கறதா இருக்கும். அதனால வந்து இடத்த மாத்திக்கிறது ஒரு நல்ல அமைப்பா இருக்குங்கம்மா. இதுக்கு பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. வணக்கம்மா நற்பவி. ஒரு 21 ஆச்சு அக்கா கிட்டின்னு, 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு கால் வலி வந்து டிரீட்மெண்ட் எடுத்தோம். அதுல வந்து உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு ஆக்சிடென்ட் அது போல சொல்றாங்க. அதனால இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னாவே வீட்டோட வடமேற்கு பகுதியை நம்ம சிறப்பா சரி பண்ணும் போது நிச்சயமா இப்ப எந்த நிலையில இருந்தாலுமே நல்ல மாற்றம் வரும். அது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா அவங்க கேட்ட கேள்வி நமக்கு சரியா விளங்காதுனால, ஆனா பெண்ணா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம கேட்கும் போது அந்த பகுதி எந்த பகுதியை சரி பண்ணணுங்கிறத நம்ம தெளிவா சொல்ல முடியும். நன்றி நற்பவி. இங்க எல்லாருக்குமே நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கம்மா. ஆரோக்கியத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தம் உண்டா? நிச்சயமா இருக்குங்கம்மா. அதாவது ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே வீட்டோட தென்கிழக்கு பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப தென்கிழக்கு பகுதியில உள்ள நம்ம இந்த கிச்சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இடங்கள்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாய்லெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதும், இருக்கிற கிச்சனை வந்து சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற அமைப்பா இருக்கும். அந்த இடத்துல வந்து சூரிய வெளிச்சம் வர மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும். சில வீடுகள்ல வந்து வடமேற்கு பகுதியில கிச்சன் இருக்கும். வடமேற்கு பகுதியில கிச்சன் இருந்தாலும் அந்த இடத்துலயும் ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைக்கணும். கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ஆரோக்கியம் இருந்தாதான் அந்த இடத்துல நிம்மதினே சொல்ல முடியும். அப்ப அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறதாகவும் இருக்கும் இந்த கதவு கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிறது. இதுலயும் அடுத்த கட்ட வளர்ச்சி, ஒரு பிரம்மாண்டமான எதிர்காலத்தை கொண்டு வரணும், ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும்னா சென்டர் டாப் கிச்சன் அப்படிங்கிறது அந்த நிலையை நிச்சயமா உருவாக்கும். தென்கிழக்கு ரூம்ல சென்டர் டாப் கிச்சன் போட்டு அமைக்கிறது வந்து நல்ல ஒரு நிச்சயமா நமக்கு எதிர்காலம் ஒரு பெரிய நம்ம ரீச் கொடுக்க போறோம் அப்படிங்கறத ஒரு நிலையான ஒரு உறுதியான விஷயத்தை கொடுக்கறதா இருக்கும் சென்டர் டாப் கிச்சன். சென்டர் டாப் கிச்சன் போட்டுல நம்ம வாழ்க்கையில டாப் ஆயிடும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தாச்சுக்குமா. அந்த மாதிரி சென்டர் டாப் கிச்சன் போட்டவங்க எல்லாமே டாப் லைஃப் வந்துடுறாங்க.
அதுவும் வாஸ்துல வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அதுவும் கிழக்கு பார்த்து தான் நின்று சமைக்கணும். நிச்சயமாமா, நாங்க என்னதான் ஜாக்கிரதையா போனாலும் எதிர்க்க வரவங்க வந்து ஒரு மோதி மோதிட்டு போறாங்களே, அந்த விபத்துகளை தவிர்க்க வாஸ்து கூறும் வழிமுறை. நிச்சயமா, விபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட வடமேற்கு பகுதி நம்ம வந்து சிறப்பா இருக்கும். இந்த விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி வாகனங்கள்ல வந்து இந்த நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஆஞ்சநேயர் சில மாதிரி குட்டியா இருக்கும் ஆரஞ்சு கலர்ல, அதை வைக்கிறதும் வந்து இந்த விபத்தை தவிர்க்கிற ஒரு அமைப்பு அந்த இடத்துல வந்து. அதே போல அந்த வண்டியில ஏறி நம்ம உட்கார்ந்த உடனே அந்த ஆஞ்சநேயரை பார்த்து ஸ்ரீராம ஜெயம் 9 முறை சொல்றது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஷீல்டு மாதிரி அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற அமைப்பா இருக்கும். வீட்டோட வடமேற்கு பகுதியை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் போது எந்த காலத்திலுமே விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கவே நடக்காது. வாஸ்து நம்பணும், வாஸ்துபடி வீட்டை மாத்திக்கணும், அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகாம இறையாற்றலை நம்பி அதன் பிறகு வந்து சித்தர் வழிபாடுகளை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா குருவருளாலும் திருவருளாலும் நல்ல வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை தான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட கன்சல்டேஷன்ல நிறைய கொடுத்துட்டு இருக்குமா. மிக சிறப்பான பிரம்மாண்டமான மாற்றத்தை ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இது அமைஞ்சிருக்கு. நன்றி. நிச்சயமா ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். அதை நம்பிய பேருக்கு ஏது பயம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரும் நல்ல நேரும், யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டம்ல இருந்து யார் பேசுறீங்க? மோகன் பேசுறேன். சார் முதல்ல உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். டிவி வால்யூம் கம்மி பண்ணலையே, ஃபுல்லா மியூட் போட்டுருங்க டிவிய. ஓகே, அம்மாட்ட உங்க கேள்வி கேளுங்க. வேலூர் மாவட்டம். ஓகே சார், அம்மா கிட்ட உங்க கேள்வி கேளுங்க, டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணுங்க. ஓகே, மீண்டும் டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு ட்ரை பண்ணுங்க சார். அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து தீபா பேசுறேன் மேடம். தீபாமா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் தீபா. நற்பவி மேடம். நற்பவி மேடம் சொல்லுங்க மேடம். நாங்க ஒரு 4-5 வருஷமாவே வீடு மழை வாங்குறதுக்காக, வீடோ இல்ல மனையோ வாங்குறதுக்காக பாத்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. என்னோட பேர் தீபா, ஹஸ்பண்ட் பேர் வந்து ராஜசேகர். சரிங்கம்மா. 4 வருஷமா இடம் பாத்துட்டு இருக்கோம், அது செட் ஆகுற மாதிரி இருக்கு. அட்வான்ஸ் குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்து கேன்சல் ஆயிடுது. சரி சரி, கவலைப்படாதீங்க, இது வரைக்கும் எதுவுமே அமையல எங்களுக்கு, அதனாலதான். சரிங்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி, சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கறதா இருக்குங்கம்மா. ஒரு முறை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பௌர்ணமி திதியில போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா. நிச்சயமா இந்த நிலை மாறும், சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த 2021 உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயமா அமையும். அதற்கு உண்டான ஒரு தெய்வ ஆற்றலை கொடுக்கறது காமாட்சி அம்மன் வழிபாடு. தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கம்மா, நல்ல மாற்றம் கிடைக்கும். நிச்சயமா நல்லது ஒரு வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஓகே அம்மா, நாங்க எல்லாருமே சிறப்பான செழிப்பான வாழ்க்கையை வாழணும்னா அதற்கு வாஸ்து கை கொடுக்குமா? எந்த அமைப்புல அது கை கொடுக்குமா? நிச்சயமா, அதாவது ஒட்டுமொத்த வீட்டோட வாஸ்து வந்து நம்ம வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு எப்பவுமே செக் பண்ணி அதை பர்ஃபெக்டா பண்ணும்போது நிச்சயமா இப்ப எந்த நிலையில இருந்தாலுமே அந்த நிலையில ஒரு முன்னேற்றம் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயங்கம்மா. இதுல வந்து வரவு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வடகிழக்கு நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்லிட்டு இருக்கோம், நல்ல விஷயங்கள் வரவு அப்படிங்கிறது. வரவுன்னா பணம் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மருமகன் அந்த இடத்துல வரத்துக்கு உண்டான வரவு, நல்ல மருமகள் வரத்துக்கு ஒரு வரவு தான், அந்த இடத்துல ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும்னா அதுவும் ஒரு வரவு. வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த வடகிழக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்கும். இதில் வந்து செல்வ செழிப்பு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்கிழக்கை பர்ஃபெக்டாக வைக்கும் போது, ஆரோக்கியம் சிறப்படையும் போது நிச்சயமா அதுவே ஒரு நமக்கு ஒரு வரவு, அதுவே நமக்கு ஒரு பெரிய செல்வம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது. அதன் பிறகு நமக்கு வந்து வருமானத்தில் கடன்கள் இருந்தால் கடன் தீரக்கூடிய வந்து ஒரு அமைப்பை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வீட்டோட வடமேற்கு பகுதி, கடன்களை அடைய வைக்கிறத ஒரு பகுதி வடமேற்கு. அந்த வடமேற்கு பகுதியினால் இந்த கடன் அடைந்த பிறகு நமக்கு வர வருமானத்தை சேமித்து வைக்கிற சேமிப்பு கிடங்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட தென்மேற்கு. அப்போ ஒட்டுமொத்த 4 திசையிலுமே நம்ம பர்ஃபெக்டாக அமைக்கணும். 90 டிகிரி வீட்டோட கார்னரும் 90 டிகிரி இருக்கணும், காம்பவுண்டும் 90 டிகிரி இருக்கணும். அது போலவே வீட்டோட பிரம்மஸ்தானம் மத்திய பகுதி சிறப்பான முறையில் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி மார்க் பண்ணி அதையும் பர்ஃபெக்டாக வைக்கும்போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து இழப்பில்லா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியா இருக்கும். செல்வ செழிப்பு, நிம்மதி, ஆயுள், ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கிறது இந்த வாஸ்து. நன்றி நற்பவி. சிறப்பான வாஸ்து இஸ்இக்குவல் டு செழிப்பான வாழ்க்கைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, அமுதா பேசுறேங்க. அமுதாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. அமுதா
அம்மா நர்பவி அம்மா ரொம்ப நன்றி அம்மா உங்க புரோகிராம தொடர்ந்து பாக்குறோம் எனக்கு ரொம்ப மன நிம்மதியா இருக்குதம்மா நல்லதுங்கம்மா உங்களுக்கு நிம்மதி கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கம்மா அம்மா எனக்கு முதல் குழந்தை எனக்கு வந்து எனக்கு ரெண்டு பெண் குழந்தைதாம்மா என் பெரிய பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு பிறந்திருக்குது என் ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைம்மா சரிங்கம்மா அதனால நான் கடவுளை நல்லா வேண்டின்னு இருக்கிறோம்மா அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்மா இறைவன் ஆசீர்வாதங்கம்மா திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர்ல வந்து வள்ளி குகையில உட்காந்து உங்க மகள் வந்து ஒரு ஆண் குழந்தையோட இருக்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் நிச்சயமா ஆண் குழந்தையை கிடைக்கிற வாய்ப்பை வந்து இறையாற்றல் கொடுக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்கம்மா வள்ளி குகைன்னு சொல்லிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வள்ளி குகைன்னு கேட்டிங்கன்னா காட்டுவாங்க அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து தியானம் மனசுல நினைச்சு கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க உங்க கை உங்க மகளோட கையில ஒரு ஆண் குழந்தை இருக்கிற மாதிரி நிச்சயமா கிடைக்கும் நன்றி நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க நீங்க இருக்கிற வீட்டுல வந்து வாடகை வீடா சொந்த வீடாங்கம்மா நீங்க இருக்கிறது சரிங்கம்மா வாஸ்துபடி எதுவும் மாற்றங்கள் பண்ணீங்களா இல்ல மேடம் வாஸ்துபடிதான் இருக்குன்னு சொன்னாங்க சரிங்கம்மா அதாவது வாஸ்துபடி இருக்குன்னு சொல்லிட்டும் வந்து இது போல இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு முறை நல்லா செக் பண்ணுங்கம்மா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணுங்க வீட்டோட வடகிழக்கு பகுதியில் என்ன இருக்குன்னு பாத்துங்க அதே மாதிரி தென்மேற்கு பகுதி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி வாஸ்துபடி மாத்துங்க அதுல வந்து வடகிழக்குல வந்து மரங்கள் ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நிச்சயமா அதை எடுத்துருங்கம்மா வீட்டுக்கு முன்னாடி மரங்கள் இருக்கிற அமைப்புல இருக்கிற வீட்டில் தான் நீங்க இருக்கிறதா எனக்கு தெரியுது அதனால அதை மாத்தினீங்கனாவே நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் சிறப்பான வேலை கிடைக்கும் இதுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நன்றி நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க தேனி மாவட்டம் கந்தனூர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க சார் உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க அசோக் குமார் அசோக் சார் உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க வணக்கம் சார் சொல்லுங்க நற்பவி அதாவது நற்பவி மேடம் அதாவது வாஸ்து பண்ண எத்தனை நாளைக்குள்ள வீடு கட்டணும் மேடம் வாஸ்து பண்ண எத்தனை நாளைக்குள்ள வீடு கட்டணும்னு கேக்குறீங்களா அதாவது வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜை பண்றதே தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நாங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயங்க அதனால நீங்க வந்து எப்பவுமே வாஸ்து அதாவது ஒரு பூஜை போட்டுட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போட்டுட்டாலே தொடர்ந்து அந்த வேலைகள் ஆரம்பிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அந்த இடத்துல வேலையை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறது ஒரு டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி ஒரு மனநிலையோட நம்ம ஆரம்பிக்கிறது தான் நல்ல அதாவது உடனடியாக நம்ம ஒரு 9 மாதம் 10 மாதங்களுக்குள்ள வீட்டை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கிரக பிரவேச நாளை கூட குறிச்சிட்டு நீங்க வேலையை ஆரம்பிக்கிறது ஒரு அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி வீட்டை கட்டி முடிக்கிற ஒரு அமைப்பு கொடுக்கறதா இருக்கும் நன்றி நற்பவி அம்மா பொதுவா பெரியவங்க சொல்வாங்க அனுபவம் தரும் படிப்பினை அலாதி அப்படின்னு உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான வாஸ்து அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணி நிச்சயமா ஒவ்வொரு கிளையண்ட்டும் நமக்கு வந்து மறக்க முடியாத அனுபவங்களை தான் கொடுக்குறாங்க என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம போகும்போதும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த வாஸ்துவோட பகுதியை சரி பண்ணுனா அவங்க வாழ்க்கையில் என்ன அடுத்த கட்ட வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத நேரடியாக நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்குது அதில் வந்து மாற்று கருத்துக்கு இடமே கிடையாதுங்கம்மா இதில் வந்து இந்த வாரம் நான் போயிருந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகள் ஆச்சு அந்த வீட்டுக்கு அவங்க குடி வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5-6 வருடங்கள்லேருந்தே அவங்க வீட்டில் வந்து சரிவுகள் தான் பெரிய லெவலில் இருந்தவங்க தான் ஆனால் இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலையில் ஆனால் சொத்துக்கள் அப்படியே இருக்குது அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க இல்லை அப்போ வந்து அடுத்து எங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை தொடர்ந்து வீட்டில் வந்து உள்ள பிரச்சனைகளை பற்றி நிறைய சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்த வந்து வாஸ்துப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது அவங்க அந்த மனநிலையிலையும் இல்லை அவங்க அப்போ வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து டேரட் எடுப்பேங்கம்மா எதிர்காலம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணால் அவங்க மனநிலையில் என்ன மாற்றம் கொண்டு வந்தால் அந்த வீடு வாஸ்துப்படி மாறும் இல்லை அந்த வீட்டை விட்டு எப்படிலாம் எப்போ எப்படி வந்து அந்த இடத்த விட்டு அவங்க மாறுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்குண்டான சித்தர் வழிபாடு என்ன அதுக்குண்டான இறை வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசுவேன் அப்போ வந்து இது போல் ஒரு டேரட் கார்டு எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வந்த விஷயம் வந்து இது போல தான் நெகட்டிவாக வந்துச்சு அப்போ நெகட்டிவாக வந்துச்சு இது ஒரு கார்டு நெகட்டிவாக வருதுன்னா இது அவங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலையை குறிக்குது பாருங்கள் இந்த கார்டில் வந்து தலைகீழாக ஒரு பிக்சர் வந்திருக்கு அப்போ இந்த நிலை
இடையில் இருக்கிற அவங்க வாழ்க்கையை சரி பண்ணணும்னா இந்த கார்ட்ஸ்லேயே வந்து பாசிட்டிவ் கார்ட்ஸ் இருக்குது. இந்த 78 கார்ட்ஸும் வந்து 78 ஏஞ்சல்ஸ், 78 தேவதைகள், இந்த தேவதைகளோட அனுகிரகத்தால் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ன மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அப்போ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டை வந்து தொடர்ந்து அவங்கள பார்க்கறதுக்கு கார்ட்ஸ் கொடுத்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், சித்தர் வழிபாடு, கணக்கம்பட்டி சித்தர் சொன்னேன், அந்த வழிபாடு வந்து தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறத. இது போல் கன்சல்டேஷனில் டைரெக்டாக போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான இப்போ இருக்கிற நிலையிலிருந்து வாஸ்துப்படி மாற்றவே முடியாது அப்படிங்கிறது தான் 50% நபர்கள் சொல்கிறது. வீடு இருக்கிறத இடிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை, ஆனால் வந்து ரிசல்ட் கிடைக்கணுங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த எண்ணத்தை மாற்றி அவங்க அந்த வீட்டை வந்து வாஸ்துப்படி மாற்ற வைக்கிறதுக்கு உண்டான வேறு விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டேரட் அஸ்ட்ராலஜியும் இறை வழிபாடு பிளஸ் வந்து நமக்கு வந்து சித்தர் வழிபாடு இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதை சொல்லியிருக்கேங்கம்மா, இதை தொடர்ந்து இப்போ ஒரு 4 days அவங்க பண்ணிட்டு டெய்லி வந்து, அது இல்லாமல் நம்ம நற்பவி தேவின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்லேயே அவங்கள ஆட் பண்ணியிருக்கும் போது அவங்களோட டெய்லி அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்கு, முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுங்கிறத விளக்கம் கொடுக்குறாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நிச்சயமா உங்க பெயருக்கு ஏற்றார் போலயே நீங்க எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லுங்க. நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் இந்த இந்த வாரம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து சென்ற வாரம் திருநெல்வேலி மதுரை டைரக்ட் விசிட் வந்தது போலவே இந்த வாரமும் தொடர்ந்து அதே ஏரியாவுக்கு தான் வரதா இருக்கும். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நேயர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.